உடனுக்குடன் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். நெல்லை நாங்குநேரியில் 12ஆம் வகுப்பு மாணவர் சின்னதுரை மற்றும் அவரது சகோதரி சந்திரா செல்வி ஆகியோர் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக சேர்ந்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் வந்து 12ஆம் வகுப்பு மாணவர் சின்னத்துறை மற்றும் அவரது சகோதரி சந்திரா செல்வி ஆகியோர் மீது கடந்த 9ஆம் தேதி அன்று அவர் வீட்டில் இருந்த போதே கொலைவெறி தாக்குதல் என்பது நடைபெற்றது. இதை தொடர்ந்து அவர்கள் இருவரும் தற்போது பாளையங்கோட்டையில் உள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் தங்களுடைய அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு அமைப்பினரும் பல்வேறு பொதுமக்களும் நேரடியாக வந்து அவர்களை இன்று காலையிலிருந்தே தங்கள் நேரில் சந்தித்து ஆறுதலை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் அவர்களுக்கு அந்த பகுதியிலே கூட்டமாக இருப்பதன் காரணமாக சற்று முன் வந்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அவரை நேரடியாக பார்ப்பதற்கு யாரையும் அனுமதிக்கப்படவில்லை. ஏனென்றால் தொற்று நோய் பரவக்கூடிய சூழ்நிலை இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் அந்த பகுதியில் அனுமதிக்கப்பட மாட்டாது என அரசு மருத்துவமனை நிர்வாகம் என்பது தற்போது ஒரு இதை வந்து ஒட்டியுள்ளது, நோட்டீஸை ஒட்டியுள்ளது. இந்நிலையில வந்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணை என்பது ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நல ஆணைய உறுப்பினர் முனைவர் ரகுபதி தலைமையில நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவர் சின்னத்துறை மற்றும் அவருடைய சகோதரிடம் நேரடியாக விசாரணை என்பது வந்து மேற்கொள்ளப்பட்டன. இந்த விசாரணையில் வந்து என்ன மாதிரியான சம்பவங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டது, ஏன் மாணவர்கள் வந்து திடீரென தங்களுடைய வீடுகளுக்குள் புகுந்து அறுவலால் தாக்கக்கூடிய என்ன சம்பவம் என்பது தொடர்பாக அவர்கள் இருவரிடம் தனித்தனியாக தங்களுடைய அந்த அவர்களிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு அதன் பிறகு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை வந்து தனது செல்போனில் வந்து பதிவு செய்து கொண்டார் ஆணையத்தின் உறுப்பினர் ரகுபதி. மேலும் இந்த சம்பவத்தின் போது மற்றும் பல என தொடர்ந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு வார காலமாக பள்ளிக்கு செல்லாத சூழ்நிலையில் என்ன மாதிரியான இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுள்ளது, குறிப்பாக பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் என்ன மாதிரியான இந்த பிரச்சனை தொடர்பாக தங்களுக்கு பதிலை அளித்துள்ளார்கள் என்பது தொடர்பாகவும் அவரிடம் வந்து கேள்விகளாக கேட்கப்பட்டன. அப்போது வந்து நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிதம்பரத்தரும் அவருடன் வந்து உடன் வந்து இருந்தார். இதைத் தொடர்ந்து ஆணையத்தின் உறுப்பினர் ரகுபதி வந்து நேரடியாக பத்திரிகையாளர் சந்தித்தார். பத்திரிகையாளர் சந்தித்த போது நாங்கள் நேரடியாக நாங்குநேரிக்கு நேரடியாக சம்பவ இடத்திற்கும் அதே போக அவர்கள் படித்த பள்ளிக்கும் நேரடியாக சென்று நாங்கள் விசாரணையை வந்து மேற்கொண்டுள்ளோம். ஆசிரியர்கள் சில கருத்துக்களை வந்து தெரிவித்துள்ளார்கள். அந்த கருத்துக்களை தற்போது வெளியிட முடியாது, அது நேரடியாக இந்த ஆணைய தலைவரிடம்தான் அதை தெரிவிக்க முடியும் என்று தெரிவிச்சிட்டாங்க. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நெல்லை மாவட்டத்தில் பல இடங்களிலும் இது போன்ற பள்ளிகளில் வந்து மாணவர்களுக்கிடையே பிரிவினை என்பது ஏற்பட்டுக் கொண்டு வருகிறது. அதனை தடுப்பதற்கு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்காங்க. சரிதா, தகவலுக்கு நன்றி செல்வராஜ்.